விஃபோரியோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் அன்னபூர்ணி திரைப்படத்தை பற்றி பேச இருக்கிறோம். அன்னபூர்ணி இது நயன்தாராவுக்கு 75வது படம். ஆண் ஒரு அன்னதானம் அளித்தால் அவளை அன்னதான பிரபு என்றும், ஒரு பெண் அன்னதானம் அளித்தால் அவளை அன்னபூர்ணி என்றிருப்பது நமது வழக்கம். ஒரு சமையல் கலை பற்றி ஒரு குறிப்பு சொன்ன படம் இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். படத்தின் ஒரு கதை சுருக்கம் என்றால், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஒரு மடப்பள்ளியில் சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்யும் ஒரு குருக்களின் மகள் அன்னபூர்ணி. சிறுவயதிலிருந்தே சமையல் கலையில் மிக தேர்ச்சி பெற்றவளாக இருக்கிறார். நாளடைவில் எல்லோருடைய உற்சாகத்தின் பேரில் அவள் இந்தியாவிலேயே பெரிய தலைசிறந்த சமையல் கலை நிபுணனாக வர வேண்டும் என்பது ஒரு அவளோட சவாலாகவும் ஆசையாகவும் லட்சியமாகவும் இருக்கிறது. இந்த லட்சியம் இறுதியில் வென்றதா என்பதுதான் கதை சுருக்கம். அதை சமையல் கலை சம்பந்தமான கல்லூரி சேர்வதற்கு வீட்டில் பல இடைஞ்சல், ஜெயின் காதல், இவரோட வளர்ச்சிக்கு பல வழிகளிலும் தடை, இப்படியான முயற்சிகளில் இதையெல்லாம் மீறி அவர் வென்றாரா, அவர் நினைத்தபடி சாதித்தாரா, அந்த சர்வதேச அளவில் இந்திய அளவில் பெரிய சமையல் கலையில் நிபுணராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்பது கதை. இவரோட மானசீக குருவாக சத்யராஜ் ஏற்கனவே இந்தியாவின் தலைசிறந்த சமையல் கலை நிபுணராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவரை பற்றிய குறிப்புகளை சேகரித்து இவருடைய கவனம் முழுவதும் அந்த சமையல் குறிப்புகளிலே இருக்குது. இவருடைய தந்தையார் அவர் ஆச்சாரமான ஒரு சமையல் கலை நிபுணர் என்பதால் இவரோட ஷெஃப் ஆசைக்கு அவர் ஒரு இடைஞ்சலாக இருக்கிறார். நம் கலாச்சார முறைப்படி நமது பண்பாட்டுப்படி அந்த ஷெஃப் என்ற விஷயத்துக்கு போனால் நம் மாமிசம் சாப்பிட வேண்டியவருமே, அதுக்காக வீட்டில் பெரிய தடை வருகிறது. பொதுவாக டீ மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர், சமையல் மாஸ்டர், தந்தூரி மாஸ்டர், சைனீஸ் மாஸ்டர் என்று சொல்வார்கள். ஆனால் ஷெஃப் என்றால் எல்லாமே தெரிந்தவர்களுக்கு தான் அந்த ஷெஃப் என்ற வார்த்தை வரும். இல்லையானால் அவர் அந்த மாஸ்டர் என்ற கேட்டகரியில் தான் நிறுத்தப்படும். அந்த ஷெஃப் என்று போனால் நான் மாமிசம் சமைக்க வேண்டுமே, மாமிசம் சாப்பிட வேண்டுமே என்பதற்காக வீட்டில் பலத்த எதிர்ப்புகளோடு பல போராட்டங்களுக்கு பிறகு இவர் சர்வதேச அளவில் வென்றார் என்பதுதான் கதை. படத்தொகுப்பு பிரவீன் ஆண்டனி இவர்களின் கூட்டு முயற்சியில் இந்த படம் மிக சிறப்பாக வந்துள்ளது. இந்த படத்தை மக்கள் கொண்டாடுவார்களா என்பதை உங்களோடு நானும் பொறுத்திருந்து பார்க்குறேன். படம் மிக அருமையாக வந்துள்ளது. போட்டி என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அது திரைத்துறையாக இருக்கட்டும், அரசு பணியாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு விளையாட்டு போட்டியிலிருந்து எல்லா துறையிலுமே போட்டி என்பது இருக்கத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாத ஒரு கட்டாயம். ஆனால் அடுத்தவர்கள் வளர்ச்சியை மனதார ஏற்றுக்கொள்ள தெரியாதவர்கள் பல வழிகளில் இடையூறு செய்து அவர் நம்ம சக போட்டியாளர்களை காலவரியுடையதே வழக்கமாக எல்லா துறையிலும் உள்ளதே நாம் பார்த்து வருகிறோம். அதே தான் இந்த படத்திலும் நிறைய இடங்களில் நயன்தாராவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இடையூறுகள் தொடர்ந்து வருகிறது. அதையெல்லாம் மீறி அவர் வெல்வது தான் கதை. என்றாலும் ஒரு திறமையாளர்களை மதிக்க வேண்டும் என்பதே இந்த படத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு காரியத்தை செய்ய முனைப்போடு செய்ய வேண்டும் என்பதற்கு பல உதாரணமும் சொல்லப்படுகிறது. இவர் காலேஜுக்கு போகும் நினைக்கும் போதே வீட்டில் பெரிய இடைஞ்சல் செய்கிறாங்க. தெருவில் கிரிக்கெட் விளாட்றவெல்லாம் சச்சின் கண்டர் ஆயிரானா, கண்டக்டர் எல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆகிறாங்களா அப்படின்னு உதாரணம் சொல்லி இவங்களை நயன்தாராவை தடுக்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முயற்சி செஞ்சவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் தான், ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கிறனால தான் அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சாலும் அவர் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. சச்சின் கண்டர் ஆக முடியலைன்னா ஆனால் இவங்க சச்சினுக்கு இவ்வளோ பொழுதுபோக்காக விளாண்டு போகிறாங்க. ஆனால் எல்லோரும் முனைப்பாக செயல்பட்டால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த கடை கான்செப்ட்டு. முன்னுதாரணமாக அவர் சொல்கிறாங்க. ஸோ யாருமே அதாவது எல்லா ஒரு விஷயம் பேசுகிறாங்க, கேட்குறாங்க, ஆனால் கேட்டுட்டு செயல்பாடு செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஒருத்தங்க காதல் ஒரு நிகழ்ச்சியில் போகிறோம், ஒரு கருத்தரங்கம் நடக்குது, அந்த விஷயத்தை கேட்டவனே இதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வருவாங்க. ஆனால் தூங்கி எழுந்தனே எல்லாரோட மனநிலையில் மாறுது. அப்படி மாறாமல் அதே கண்ணோட்டத்தில் ஒரே நேர்கோட்டில் தன்னோட லட்சியம் ஒன்றே குறிக்கோளாக அதே விடாமுயற்சியில் இருக்கவங்க மட்டும்தான் ஜெயிச்சு பெரிய இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறத தான் அந்த படத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காட்சியிலையும் நமக்கு விளக்கி விளக்கி சொல்லிட்டுருக்காங்க. அதன்படி சமையல் கலை நிபுணர்களாக இவங்க இந்திய அளவில் தேர்ந்தெடுத்தாங்களா, அது எந்த மாதிரி இடைஞ்சல்கள், எப்படி எப்படி சூழ்நிலைகள் வந்தது, அதெல்லாம் எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறதான் கதையில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த படத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே எல்லா துறையிலையுமே அந்த இடையில் ஒரு தரகர்னு ஒரு வருவாங்க. அந்த ஜெயிக்கிறதுக்காண்டி சில லஞ்சம் கொடுத்து, அதாவது நல்ல திரைமலர்களும் மட்டம் தட்டி வர்றதில்ல, இந்த தொழிலும் இருக்குது, எல்லா தொழிலும் இருக்குது, இதெல்லாம் இருக்குங்கிறத நமக்கு சூசகமாக சொல்கிறாங்க. இந்த படம் பெரிய அளவில் பேசப்படும் படமாக இருக்குது. ஏன்னா சமையல் கலையை பற்றி ஒரு முழுநில படம் இது வந்ததுனால, அதுவும் நயன்தாரா நடிச்சிருக்கிறதுனால, நயன்தாராவுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பாலன்ஸ் இருக்குது. இந்த படம் அந்தளவுக்கு சிறப்பாக வந்திருக்கு. எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்த்து கொண்டாடணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.